குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து ரீஸ்டார்ட் பேட்ச். ஓகேங்களா? எதுக்காக அந்த நேம்ன்றது இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இருக்கிறது அவ்வளோதான், நமக்கு 100 டேஸ் தான் இருக்குது. அந்த 100 டேஸில் நம்ம முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சிலபஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து யூனிட் 8ல இப்போ எல்லா திருக்குறளையும் ஒரு வாரத்தில் படிக்கணும் அன்றது இந்த வாரம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு 23/6/2024 அன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்லேயே வந்து இந்த திருக்குறள் ஃபுல்லாகவே படிக்கணும் அன்று வந்து. அது கூட வந்து இந்த ஆர்காலஜிக்கல் சோர்சஸ், சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், இது மாதிரி இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெஷரால் படிக்கிறேன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். அந்த கம்பைலேஷன் நம்ம கொடுத்துருவோம். ஆப்டிடியூட் பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன், ஒரு ஃப்ரெஷராக இப்போ இப்போதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரீங்க, குரூப் 2 தான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்கன்னா உங்களால் இவ்வளோ தூரம் படிக்கிறது கஷ்டம். பட் இதுவே வந்து ஆல்ரெடி குரூப் 4 இல்லை லாஸ்ட் குரூப் 2 இல்லை குரூப் 1 ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கோப்பப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஓகேங்களா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நமக்கு 20 டெஸ்ட்ல எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணி ரிவிஷன் முடிக்கணும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் நமக்கு டேஸும் கம்மியாக இருக்குது, 100 டேஸாக இருக்குது, நல்ல சிலபஸ் ஹெவியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் கிளியர் ஆகிக்கும். ஓகேங்களா? அதனால தான் அதுக்கு ரீஸ்டார்ட்ன்ற பேட்ச். ஆல்ரெடி மிஸ் பண்ணவங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த பேட்ச் இது. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே. இது பார்க்கறதுக்கு முன்னாடி, கிளாஸஸ் வந்து நமக்கு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 12th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மொத்தம் 20 டெஸ்ட், ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் ஆகும். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரீஸ்டார்ட் பேட்ச், டிஎன்பிஎஸ்சி குரூப் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில், டெஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கீழே இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த டெஸ்ட் ஷெட்யூல். நம்ம வந்து எப்படி பிரிச்சிருப்போம்னா, ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு இல்லை லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது எதுக்காகனா, இங்கே பாருங்க, இந்த 2 டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ், லாஸ்ட் 5 இயர்ஸோட கொஸ்டின் கம்பைலேஷன் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதுலேருந்து நீங்கள் இதை பண்ணலாம். 12ஆம் தேதி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும். எப்படி நம்ம கிளாஸஸ் போக போகுது என்னன்றது எல்லாமே நமக்கு 12ஆம் தேதி சொல்லிடுவோம். டெஸ்ட் 1 பொறுத்தவரையிலும் லாங்குவேஜ் பார்ட் மட்டும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் எல்லாமே. எதுக்காக அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்னா, உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு எப்படி ஒரு இப்போ 2015ல கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் 2024ல கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் டாபிக் எல்லாமே, சிலபஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் கேட்குற விதம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸோ அசோசியேஷன் கொஸ்டின்ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அண்ட் எந்த ஏரியாஸ்ல இருந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது, எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் இது. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது உங்களுக்கு செட் அனுப்பிச்சிருவோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 1 செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துப்போம். நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தோம்னா நமக்கு இப்போ சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அதனால நமக்கு 4 கொஸ்டின்ஸ் பேப்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின் பேப்பர்னா, குரூப் 2 கொஸ்டின் பேப்பர், 2022 நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர், அண்ட் வந்து குரூப் 3A கொஸ்டின் பேப்பர், அண்ட் ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து விட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர், 4 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தா போதும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜென்ரல் தமிழை பார்த்தோம்னா நமக்கு 2012ல இருந்து 2024 வரலாம், 12 வருஷமான கொஸ்டின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கம்பைல் பண்ணி இருக்கும், அது உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த 12ஆம் தேதி கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? 2012ல இருந்து 2015 வரலாம் ஒரு பிடிஎஃபாக இருக்கும், எல்லாமே பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் வந்து டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ணிவிடும், அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, 2014ல இருந்து 2021 வரும், 2022ல இருந்து 2023 வரும், அண்ட் இப்போ 2024 இப்போ ஜூன் வரலும் உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். தமிழை பொறுத்தவரையிலும் இதுதான் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அது இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையிலும் 1 செகண்ட்.
ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தவரை இப்படி தான், உங்களுக்கு சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துடும், ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக, அண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக, ஐஎன்எம் தனியாக, இந்தியன் பாலிட்டி தனியாக, யூனிட் 8 தனியாக, ஜாகிரபி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்தவரையிலும் ஆப்டிடியூட்ல ஒரு ஒரு டாப்பிக்காக சப் டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இது வரையில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் சிலபஸில் டெஸ்ட் இருக்குன்னா இந்த டைம் அண்ட் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? வீக்லி வந்து ரெண்டு கிளாஸ் இருக்கும், எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும், மண்டே வந்து ஓவர்வியூ கிளாஸ் இருக்கும். எவ்ரி மண்டே 5 to 6:30 PM வந்து ஓவர்வியூ கிளாஸ், அந்த வாரம் டெஸ்ட் எப்படி கொண்டு போக போகிறோம், அதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, அதில் எந்த கொஸ்டின் எந்த பார்ட்லேருந்து அதிகமான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருதுன்றது எல்லாமே ஓவரால் ஒரு ஐடியா கொடுத்துரும். எப்படி அதை பார்க்கணும், எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஐடியா கொடுத்துரும். எந்தெந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கான சாஃப்ட் காப்பியும் கொடுத்துரும், அண்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வேர் டு ஸ்டடியும் கொடுத்துரும், அதில் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதுவுமே தேட வேண்டியதே இல்லை, எல்லாமே உங்களோட ஒர்க் ஈஸியாக ஈஸி பண்ணி கொடுத்துரும், எல்லாம் உங்கள் கையிலும் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாலிட்டி இந்த வாரம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு பாலிட்டி டெஸ்ட் இருக்குன்னா பாலிட்டியில் இது வரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு போனாலே போதும். அண்ட் வந்து இதில் டாபிக் வைஸாக நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுவரையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ சிட்டிஷன்ஷிப்னா சிட்டிஷன்ஷிப்ல என்ன கேட்டாங்க, இப்போ ஹியூமன் ரைட்ஸ்னா ஹியூமன் ரைட்ஸ் டாப்பிக்லேருந்து இதுவரை என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். அது வீக்லி டெஸ்ட் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு கம்பைலேஷன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஓவராலாக பாலிட்டியில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் சப் டாபிக்ஸ் வைஸ் உங்களுக்கு வீக்லி வீக்லி உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஷெடியூல பார்த்துருக்கேன். வீக்லி வீக்லி அந்த 20 டெஸ்ட்டுக்கு 20 ஷெடியூல் இருக்கும். சிலபஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துரும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, சிலபஸ் 1 செகண்ட், சிலபஸ் பைலாங்குவலாக இருக்கும், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே கிடக்கும், எதுவுமே நம்மள ஷேர் பண்ணிவிடும். எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை எல்லாத்தையும் சாம்பிள்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகேங்களா? அதாவது வேர் டு ஸ்டடி வந்து இதுதான், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்றது நமக்கு 10 யூனிட்டுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். லாங்குவேஜ் பார்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருப்போம், தமிழுக்கு தனியாக, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருப்போம். அதில் எதுவுமே நீங்கள் தேடுற வேலையே இருக்காது. ஓகேங்களா? ஓவராலாக இதுவும் கம்பைல் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சிலபஸ் வந்துடும், வேர் டு ஸ்டடி வந்துடும், அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக ஓஎம்ஆர் ஷீட் இது, ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட் ஷேர் பண்ணி பழகணும். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா பாருங்கள், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொடுப்பாங்களோ அதே ஓஎம்ஆர் ஷீட், அதே திக்னஸோட அதே பேட்டர்னில் இருக்கும். 20 டெஸ்ட்டுக்கும் 20 ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டோட ஷெடியூலும் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிவிடும், உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம், டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? அதில் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். டெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் கையில் இருக்க போது கொஸ்டின் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு 10 to 1 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு 9:30, 9:45 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் ரீச் ஆகிடும். நீங்கள் 10 to 1 எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாம் எழுதிட்டு 1 PM போல் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணிவிடும். ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுவீங்க. ஓகே? செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எது தப்பாக போட்டிருக்கீங்க, எதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே? அதில் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து சண்டே ஈவினிங்கே வந்து உங்களுக்கு 5 to 7 PM வந்து உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? எப்போ இப்போ இந்த ஓவராலாக பார்க்குறப்ப எப்படின்னா, ஒரு வாரம் இப்போ இந்த சிலபஸ் எடுக்கிறீங்க, அந்த சிலபஸை என்னென்ன எங்கெங்கே படிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் வேர் டு ஸ்டடி இது எல்லாமே கொடுத்துட்றோம். அண்ட் அதுலேருந்து டெஸ்ட் வைக்க போகிறோம், டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் செஷனில் என்னென்னலாம் நீங்கள் ஜென்ரலாக என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இதில் என்னென்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், எப்படிலாம் அதுலேருந்து ஃபர்தராக கொஸ்டின்ஸ் வரலான்றது எல்லாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபர்தராக இருக்க டவுட்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸில் கிளியர் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் ஒரு வாரத்தான ப்ரொசீஜர். 20 வாரமும் இதுதான் ஆக போகுது, உங்களுக்கு 20 டெஸ்ட்டுக்கும் இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறவர்களும் 10 டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு சிலபஸ் முடிஞ்ச உடனே எந்தெந்த பார்ட்டுக்கெலாம் வந்து டவுட் இருக்கோ அந்த செஷன்ஸ் மட்டும் கிளாஸஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் மார்க் எக்ஸாம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து வீக்லி 2 கிளாஸஸ் இருக்கும். ஓவர்வியூ கிளாஸஸ் வந்து மண்டே இருக்கும், டைமிங் 5 to 6:30 PM. எல்லாமே வந்து டீம்ஸ் ஆப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? டீம்ஸ் ஆர் ஜூம் ஆப்பில் இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப் தான் இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் ரெக்கார்டட் வந்து அவைலபிள். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் சப்போஸ் அட்டன் பண்ண முடியல, ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டட் அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிடும்.
சரிங்களா? சரி, ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸு சண்டேல ஈவினிங் 5 to 7 PM இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். டாபிக் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் கம்பைலேஷன் அண்ட் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்தவரையில் எப்படி இருக்குன்னா, ஓவராலாக வந்து நமக்கு 20 டெஸ்ட் இருக்குது. அதில் இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ்க்காக 2 டெஸ்ட் போயிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து 10 டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2 இருக்கும். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 5 டெஸ்ட் நீங்கள் படிக்கிறப்போ அஞ்சு அதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த 5 டெஸ்ட்டையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா 5 to 10 டெஸ்ட்டுக்கு ஒரு வாரம் வாரம் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் போடுவீங்க, ஓகேங்களா? அதுதான் இந்த ரிவிஷன் டெஸ்ட். நடுவில் 2 டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வரும். அடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் சிலபஸை நீங்கள் படித்து எழுதுறது 3 டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி 10 டேஸில் இந்த 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓவராலாக பார்த்தா 20 டெஸ்ட் இருக்கும். இதுதான் நம்மளோட டெஸ்ட்டோட ஷெடியூல், ஓகேங்களா? அண்ட் வந்து இதுதான் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். இந்த நம்மளோட டெஸ்ட் பேட்டர்னை எதாவது ஃபாலோ பண்ணணும்னா சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் வச்சு தான் நமக்கு ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயின்ஸுக்கு வந்து நமக்கு வந்து மார்க் கம்மியாக தான் வரும், பட் ஆனால் அதில் படிக்க வேண்டிய ஏரியா வந்து நிறைய இருக்குது, ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து நமக்கு லாஸ்ட்டாக லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டெஸ்ட்டில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யூனிட் 8, பாலிட்டி, ஆப்டிடியூடு இந்த மாதிரி ரேஸ் இதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதுக்குமோ அதெல்லாம் வந்து முன்னாடியே கொடுத்துருப்போம். எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொதல் வாரம் வந்து நமக்கு யூனிட் 8 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூனிட் 8 நம்ம இங்கே ஒரு முறை படித்து டெஸ்ட் எழுதுறோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு முறை ரிவிஷன் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோமா, அதுக்கப்புறமேட்டா ஃபுல் டெஸ்ட்டில் 3 முறை ரிவிஷன் பண்ணுறோம், இங்கே வந்து இங்கே எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறோம், மாடல் எக்ஸாமில் 3 முறை ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 முறையாச்சும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்காக தான் அது. அதிகமாக கொஸ்டின் வர ஏரியாவுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குது. லாஸ்ட்டில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம். சயின்ஸ் இது எல்லாமே என்ன, சயின்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? அதில் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியுமோ அதை பார்த்துட்டு, அண்ட் வந்து சயின்ஸ் படி கஷ்டமான சயின்ஸ் வந்து ஃபுல்லாக விட்டுடக்கூடாது, ஓகேங்களா? சில ஏரியாஸ் இருக்குது, இப்போ ஆசிட் பேஸ் சால்ஸோ இல்லை லென்சஸ், கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் சால்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா வந்து நமக்கு இந்த லென்சஸ்ஸு அண்ட் வந்து இந்த அனிமோமீட்டர் இந்த மாதிரி மீட்டர்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும். அந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு சில மற்ற ஏரியாஸில் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, அதை மட்டுமாச்சு பார்த்துட்டு போயிடும், ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் ஃபுல்லாகவே விட்டுட்டு போனாலும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஓவராலாக அந்த அப்ரோச்சஸ்லாம் நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் ஓவராலாக பார்ப்போம், ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட் ஷெடியூல், ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் கிளாஸு, உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ் பார்ட் வந்து நான் 14ஆம் தேதி, 16ஆம் தேதி வந்து ஜிஎஸ் பார்ட், 2 100 மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு டெஸ்ட் ரியல் டெஸ்ட் ஆரம்பிக்கும். 23/6/2024 ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து சிக்ஸ்த்து புக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அண்ட் வந்து யூனிட் 8ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிட்டர்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸு தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி ஏஜ் திருக்குறளில் இந்த டாபிக் இருக்கும், ஓகேங்களா? இதை ஆப்டிடியூடை பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் மட்டும், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை செப்டம்பர் அக்டோபர் 2023. செப்டம்பர் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஓகேங்களா? நமக்கு இந்த 2023 செப்டம்பர்லேருந்து நமக்கு செப்டம்பர் 2024 தான் எக்ஸாம். 28 2024 அது வரும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவர்ஸ்ல இருந்து வரும், லாஸ்ட்டில் வந்து நமக்கு ரீசன்ட் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். ஏன்னா லாஸ்ட் 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் இருக்க 3 மாதத்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும், அதனால உங்களுக்கு அதை லாஸ்ட்டில் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஜென்ரல் தமிழும் அப்படி தான், ஜென்ரல் இங்கிலீஷும் ஒரே பேட்டர்ன் தான். சிக்ஸ்த்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வாரம் டெஸ்ட்டு, செகண்ட் வாரம் வந்து 7th டெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தவரையில் நமக்கு 6th 7th புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் ஆகும், ஓகேங்களா? ஒரு 2 போயம், 2 ப்ரோஸ் அந்த மாதிரி தான் கவர் ஆகும். பட் அதில் வந்து நீங்கள் ப்ரோ கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஏன்னா பின்னாடி போகிறப்போ நமக்கு 9th 10th புக்ஸ்லாம் போகிறப்போ அங்கே வந்து நிறைய போர்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அந்த டைம் வந்து கிராமர் போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இங்கே 6th 7th 8th முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிராமர் அதிகமாக இருக்கும், அந்த ப்ரோஸ் போயமோட இது கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? அது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லுவாங்க டீட்டெயில்டாக, ஒவ்வொரு கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம், ஓகேங்களா? அந்த ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் இருக்கும், அதுலேருந்து அதுக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு 5 டெஸ்ட் இருக்கும்,
ஓகேங்களா. அங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 12 உங்களுக்கு ஓவரால் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ரிவிஷன் ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மார்க் எக்ஸாம் வந்து மூணு எக்ஸாம்ஸ் இருக்கும். நமக்கு எக்ஸாம் வந்து 28/9/2024 அன்னைக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க ஓகேங்களா. அண்ட் வந்து கட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு லாங்குவேஜ் பார்ட் இருக்குது, அதனால கட் ஆஃப் வந்து 150+ வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா. ஒரு 150+க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா சேஃபாக நீங்கள் ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு மதியத்துலேருந்தே நீங்கள் மெயின்ஸ் ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கும் சில பேர் கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி ஃபிலிம்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு மெயின்ஸ்க்காக லாஸ்ட் அட்டம்ப்ல ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வரும் ஓகேங்களா. ஜூன் 15th அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஜூன் 15th அந்த மாதிரி மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பிளான் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல்ஸ் சில அப்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, அண்ட் அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. உங்களுக்கு அப்பாடுற அப்டேட் சீக்கிரம் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்னா நீங்க கூகுள் பேவோ இல்ல போன் பேவோ பே பண்றோம்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, 9940170028. நீங்க ஜிபே ஆர் போன் பேல பேசிட்டு பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க இந்த நம்பர் ஆர் இந்த நம்பருக்கு நீங்க நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டு ஸ்கிரீன்ஷாட் அண்ட் அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக அனுப்பிச்சிடுங்க. நம்ம வந்து எதுக்காகனா நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வந்து டெஸ்ட் ஷெடியூல்ஸ் வந்து நம்ம போஸ்ட்டில் அனுப்புவோம் ஓகேங்களா. அதுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டு அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை ரெண்டுத்தையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெளிவாக அனுப்பிச்சிருங்க. வித் பின்கோடோடு அனுப்புங்க, ஏன்னா போஸ்ட்டில் அனுப்புறதால வித் பின்கோட் அண்ட் கான்டாக்ட் நம்பர், அங்கே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவை. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பேங்க்ஸ் மூலிமா நீங்கள் பே பண்ணணும்னா இதில் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 7867945526 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மலர்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இதோட நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா. இந்த டெஸ்ட் ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் வந்து இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்கும் ஓகேங்களா. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், இது டெஸ்ட் ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க். இது கிளாஸஸ் ஓவர்வியூ கிளாஸஸ் எப்படி போகும், ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் எப்படி போகும்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஓகேங்களா. ஆன்லைன் கிளாஸ்ன்றதால ஓகேங்களா, அதோட கிளாஸஸ் எப்படி போகுன்றதுக்கு சாம்பிள் வந்து நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், அந்த யூடியூபோட வீடியோவோட லிங்க் இது, இதை நீங்க பாருங்க எப்படி போகுன்றது. ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் எப்படி போகுன்றதுக்கான வீடியோ லிங்க் இது ஓகேங்களா, இதில் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து குரூப் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரீஸ்டார்ட் பேட்ச் டெலிகிராம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தராக கொரியஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், 7867945526. மலர்னு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது பண்ணுங்க, டைம் டிலே பண்ணாதீங்க. குரூப் ஃபோர் எழுதுறவங்களுக்கும் சரி, எழுதி முடிச்சுட்டு டைம் டிலே பண்ணாமல் அப்படியே நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. குரூப் ஃபோர் பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரி அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க, ஏன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் வரதுக்குள்ள நம்ம குரூப் டூ ப்ரிலிம்ஸை ஈஸியாக முடிச்சுட்டு ப்ரிலிம் மெயின்ஸ்க்கான ஒர்க்கை பாதி முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டால் சந்தோஷம், சப்போஸ் வரலனா நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக முடியாது ஓகேங்களா. நான் அதை பற்றி ஃபர்தராக பேசுவோம். நீங்கள் குரூப் ஃபோர் முடிச்சுட்டு குரூப் ஃபோர் படிக்கணும்னு சொல்கிறேன், குரூப் ஃபோர் முடிச்சு இந்த ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. குரூப் டூ லாஸ்ட் அட்டம்ல ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க இவங்க எல்லாமே வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அண்ட் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருந்தீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழுக்கு அதுக்கான ஷெடியூல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு அதுக்கான அப்டேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட், வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.